பாருங்க பாடம் மூணு சிறுவினா குறியிலக்கு மேலாண்மையின் இயல்புகளை எழுதுக. முதல் கேள்வி வந்து சிறுவனால மூன்று மதிப்பெண்ணால மூணு பாயிண்ட் கண்டிப்பா எழுதுற மாதிரி இருக்கும். கவனிங்க, குறியிலக்கு மேலாண்மையின் இயல்புகள் மூணு பாயிண்ட். ஒரு பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அமைப்பு மற்றும் தனிநபர்களின் குறிக்கோள்களை ஒருங்கிணைக்க நிர்வாகத்தால் ஒரு முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. இது திறமையான மேலாண்மைக்கு வழிவகுக்கிறது. ரொம்ப தெளிவா கொடுத்துருக்காங்க. தனிநபர் குறிக்கோளையும் நிர்வாகத்துறைய குறிக்கோளையும் ஒருங்கிணைக்கணும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், குறுகிய கால இலக்குகளுடன் நிறுவனத்தின் நீண்ட கால இலக்குகளை இணைக்க குறியிலக்கு மேலாண்மை முயற்சி செய்கிறது. ரொம்ப சிம்பிளா. ரெண்டாவது பாயிண்ட் வந்து குறுகிய கால இலக்கு, அதாவது ஷார்ட் டேர்ம், நம்ம கொஞ்சம் ஒரு நாள்ல செய்ய வேண்டிய வேலை, ஒரு வாரத்துல செய்ய வேண்டிய வேலை, ஒரு மாசத்துல செய்ய வேண்டிய வேலை, அதுக்கு பேர் குறுகிய கால இலக்கு. நீண்ட கால இலக்குங்கிறது ஆறு மாசம், ஒரு வருஷத்துல செய்ய வேண்டிய வேலை. அப்ப குறுகிய கால இலக்கையும் நீண்ட கால இலக்கையும் ரெண்டையும் ஒன்னா சேர்த்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறது. மூணாவது, சமுதாய குறிக்கோளுடன் அமைப்பின் குறிக்கோளை தொடர்புபடுத்த முயற்சி செய்தல். சமுதாய குறிக்கோள்ன்றது சேவை, அந்த மாதிரி நான் சமுதாயத்துக்கு நல்லது பண்றதா இருக்கும். அமைப்போட குறிக்கோள் வந்து லாபம் சம்பாதிக்கிறதா இருக்கும். அப்ப ஒரு நிர்வாகம் எப்படி இருக்கணும், சமுதாய பார்வையும் இருக்கணும், சமுதாய நோக்கமும் இருக்கணும், நிர்வாக நோக்கமும் இருக்கணும். நிர்வாக நோக்கம்ன்றது லாபம் சம்பாதிக்கிறது, இது சேவை பண்றது. ரெண்டையும் ஒருங்கிணைச்சு செயல்படுத்தணும் அப்படின்னு ரொம்ப அருமையா சொல்லியிருக்காங்க. அப்ப மூணு பாயிண்டும் எழுதணும். அடுத்த கேள்வி, குறியிலக்கு மேலாண்மையில் ஈடுபட்டுள்ள செயல்முறைகள் யாவை? பாருங்க, ஒன்னு, அமைப்பின் குறிக்கோள்களை வரையறுத்தல். இது நம்ம குருநாள பார்த்தது. முதல்ல அமைப்புடைய குறிக்கோளை வரையறுத்துக்கணும். ரெண்டாவது, ஒவ்வொரு பிரிவின் இலக்குகள், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு பிரிவுக்கும் இலக்குகளை வந்து நம்ம என்ன செய்யணும், முடிவு பண்றது. மூணாவது, முக்கிய முடிவு பகுதிகள். நம்ம பார்த்தோம்ல கேஆர்ஏ அப்படின்றது முக்கிய முடிவு பகுதிகள். நாலாவது, கீழ்நிலை ஊழியர்களின் குறிக்கோள்களை நிர்ணயித்தல். நமக்கு கீழே இருக்கிற துணை பணியாளர்கள், ஒரு மேலாளர் இருக்காருன்னா அவருக்கு கீழே இருக்கிற துணை மேலாளர், அந்த மாதிரி கீழ்நிலை பணியாளருடைய குறிக்கோள்களை நம்ம நிர்ணயிச்சு கொடுக்கறது. ஐந்தாவது, குறிக்கோள்களுடன் வளங்களை ஒப்புநோக்குதல். நம்ம குறிக்கோள்கள் மட்டும் இருந்தா பத்தாது, நம்ம கிட்ட என்ன வளம் இருக்கு, ரிசோர்ஸ், நம்ம கிட்ட இருக்கிற வளம் நம்ம குறிக்கோளை அடையிறதுக்கு போதுமானதா இருக்கா அப்படின்னு ஒப்புநோக்குதல், அதை கம்பேர் பண்ணி பாக்குறது. கால வாரியான மறு ஆய்வு கூட்டம் கூட்டுதல். ரொம்ப சிம்பிளா, என்ன செய்யணும், நம்ம குறிக்கோளை அடையிறதுக்கு சரியான பாதையில போய்கிட்டு இருக்கோமா, நம்மளுடைய வேலைகள் சரியா நடக்குதா அப்படின்னு காலம் வாரியான மறு ஆய்வு கூட்டம். ஒரு நம்ம என்ன செய்யணும், ஒரு தொடர் இடைவெளியில வந்து கூட்டம் நடத்தி யார் யார் எப்படி வேலை செஞ்சிட்டு இருக்காங்க, நிர்வாகத்தோட குறிக்கோளை அடையிறதுக்கான சரியான பாதையில போய்கிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். செயல்பாடுகளை மறு ஆய்வு கூட்டம் கூட்டுதல். அந்த மாதிரி மறு ஆய்வு கூட்டம் கூட்டி நம்ம ஏதாவது வேறுபாடு இருந்துச்சுன்னா அதை அப்பயே பேசி சரி பண்ணிடணும். மூணாவது கேள்வி, விதிவிலக்கு மேலாண்மையில் உள்ள செயல்முறைகள் என்ன? எதிர்பார்ப்பு அல்லது மதிப்பிடப்பட்ட முடிவுகளுடன் குறிக்கோள்கள் அமைப்பது அவசியமாகிறது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், நிகழ்ச்சிகள் மதிப்பீடு செய்யப்பட்டு உண்மையான செயல்திறனுடன் சமமாக ஒப்பிடப்படுகின்றன. நம்ம என்ன செய்யறோம், ஒவ்வொரு நிகழ்ச்சியும் மதிப்பீடு செய்யறோம். இந்த வேலை எப்படி நடந்தது, இவங்க எப்படி வேலை செய்யறாங்க, சொன்ன வேலையை தர சரியா செஞ்சிருக்காங்களா. ரெண்டு விதமா பார்ப்போம், ஒன்னு அதோடைய தரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம், அப்புறம் அளவு, நம்ம சொன்ன அளவு செய்யறாங்களா, கம்மியா செய்யறாங்களா அப்படின்னு பார்ப்போம். அப்ப ரெண்டு விதமாகவும் பார்ப்போம். ரைட்டு, உண்மையான செயல்திறன் கணிசமாக விலகிவிட்டால் ஒரு விதிவிலக்கு ஏற்பட்டு விட்டது அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ணுவோம். நம்ம உதாரணமா ஒரு ஆளுக்கு வந்து பத்து வேலை சொல்லியிருக்கோம், பத்து வேலை சொல்லியிருக்கோம், அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா அஞ்சு வேலை தான் செஞ்சிருக்காங்க. அப்ப ரொம்ப வித்தியாசம் இருக்கு. சப்போஸ் ஒன்பது வேலை செஞ்சிருந்தாங்கன்னா கூட நம்ம சரி நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுறலாம், அதை விதிவிலக்க கொடுத்துடலாம். ஆனா அஞ்சு வேலை தான் செஞ்சிருக்காங்க, விதிவிலக்கு அதிகமாயிருச்சுன்னா நம்ம உடனே அதுல தலையிட்டு என்ன காரணம் அப்படிங்கறத பாக்கணும். விதிவிலக்கு உடனடியாக தீர்க்கப்பட வேண்டும் என்பதே இறுதியான நோக்கமாகும். பாருங்க, அந்த மாதிரி அதாவது விதிவிலக்கு அந்த அந்த வித்தியாசம் அந்த வேறுபாடு வந்து ரொம்ப வந்துருச்சுன்னா நம்ம உடனே தலையிட்டு அதோடைய காரணத்தை கண்டுபிடிச்சு சரி பண்ணணும். அடுத்த கேள்வி, குறியிலக்கு மேலாண்மையின் ஏதேனும் நான்கு செயல்முறைகளை பட்டியலிடுக. ஒன்னு, அமைப்பின் குறிக்கோள்களை வரையறுத்தல். இது குருவனால பார்த்ததுதான் திரும்பவும் வந்திருக்கு, ஈஸியா எழுதிடலாம். நாலு பாயிண்ட் வரிசையா ஒன் பை ஒன்னா அழகா எழுதலாம். அமைப்பின் குறிக்கோள்களை வரையறுத்தல், ஒவ்வொரு பிரிவின் இலக்குகள், முக்கிய முடிவு பகுதிகள், செயல்பாடுகளை மதிப்பீடு செய்தல், குறிக்கோளுடன் வளங்களை ஒப்புநோக்குதல், குறிக்கோள்களை மறு ஆய்வு செய்தல், இது எல்லாமே ஏற்கனவே பார்த்ததுதான். இதை நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அடுத்த கேள்வி, முக்கியமான கேள்வி, இது வந்து எப்படின்னா உங்களுக்கு கட்டாய வினால கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஜார்ஜ் ஓடியோன் என்பவரின் குறியிலக்கு மேலாண்மை வரைவிலக்கணம் தருக. இதை என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா உங்களுக்கு அரசு வினாத்தால கட்டாய வினால இந்த மாதிரி கேட்டுருவாங்க. ஜார்ஜ் ஓடியோன் அப்படிங்கிற ஆசிரியருடைய பேரை சொல்லி அவர் சொன்ன வரைவிலக்கணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து வேற வழி இல்லை, எழுதிதான் ஆகணும். குறியிலக்கு மேலாண்மை என்பது ஒரு நிர்வாக முறையாகும்.
இது என்னது, இது வந்து ஒரு நிர்வாக முறை, ஒரு மேனேஜ்மெண்டோடைய ஒரு டெக்னிக். இது ஒரு நிர்வாக முறை. ஒரு நிறுவனத்தின் உயர்நிலையில் மற்றும் கீழ்நிலையில் உள்ள மேலாளர்கள் கூட்டாக இணைந்து அதன் பொதுவான குறிக்கோள்களை அடையாளம் கண்டு எதிர்பார்க்கும் முடிவின் அடிப்படையில் ஒவ்வொரு நபரின் முக்கிய செயல்பகுதியின் பொறுப்புணர்வையும் அளவிட்டு செயல்பகுதியின் உறுப்பினர்கள் ஒவ்வொருவரின் பங்களிப்பையும் மதிப்பிடுவது ஆகும். இது வரைவிலக்கணும். அதனால இது அப்படிதான் இருக்கும். இதை நீங்க எளிமையை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாருங்க, ஒரு நிறுவனத்தின் உயர்நிலை மற்றும் கீழ்நிலையில் உள்ள மேலாளர்கள், டாப் லெவல்ல இருக்கிறவங்க மிடில் லெவல்ல இருக்கிறவங்க ரெண்டு பேரும் கூட்டா இணைஞ்சு அவங்க நிர்வாகத்தோட பொதுவான குறிக்கோள்களை அடையாளம் கண்டு நம்ம நோக்கம் என்ன, நம்மளுடைய கோல், நம்ம எதை வந்து எந்த வேலையை செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கறத சரியா அடையாளம் கண்டு என்ன முடிவு எதிர்பார்க்கிறாங்களோ அந்த இடத்துல முடிவுங்கிறது ரிசல்ட், என்ன ரிசல்ட் எதிர்பார்க்கிறாங்களோ அந்த அடிப்படையில ஒவ்வொரு நபருடைய செயல், ஒவ்வொரு நபரும் யார் என்ன வேலை செய்யணும், விற்பனை பிரிவா இந்த வேலை செய்யணும், விளம்பர பிரிவா இந்த வேலை செய்யணும், கணக்கு பிரிவா இந்த வேலை செய்யணும், கொள்முதல் பிரிவா அத்துறையா இந்த வேலை செய்யணும் அப்படின்னு ஒவ்வொரு நபருடைய வேலைகளையும் ஒவ்வொரு நபருடைய பணிகளையும் வரையறுத்து அவங்களுக்கு கொடுத்து அவங்களுடைய பொறுப்புணர்வையும் அவங்க எந்த அளவுக்கு அவங்க ரெஸ்பான்சிபிள், அவங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு பொறுப்பு இருக்கு அப்படிங்கறதையும் அவங்களுக்கு அவங்களுக்கு தெளிவா சொல்லி செயல் பகுதியின் உறுப்பினர்கள் ஒவ்வொருவரின் பங்களிப்பையும் மதிப்பிடுவது ஆகும். கடைசியா என்ன செய்யணும், ஒவ்வொருத்தருடைய வேலையையும் மதிப்பிடணும். இவங்க எவ்வளவு வேலை செஞ்சிருக்காங்க, எப்படி செஞ்சிருக்காங்க, ரெண்டு விதமாக பார்க்கணும், தரத்தையும் பார்க்கணும், எண்ணிக்கையும் பார்க்கணும், எவ்வளவு வேலை செஞ்சிருக்கிறாங்க, எப்படி எந்த தரத்துல செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ரெண்டையும் மதிப்பீடு செய்யணும் அப்படிங்கறத இவர் வரைவிலக்கணமா சொல்றாரு. யாரு, ஜார்ஜ் ஓடியோன் அப்படிங்கிறவர். கவனமா இருங்க, நோட்ல இந்த வரைவிலக்கணத்தை அப்படியே இந்த வார்த்தைகள் மாறாம எழுதி பாருங்க. ரைட். அடுத்தது, மேலாளரின் நேரத்தை சேமிப்பது விதிவிலக்கு மேலாண்மையா, குறிவிலக்கு மேலாண்மையா, காரணம் கூறுக. இது வந்து ஒரு ஜென்ரலான க்வெஸ்டின், ஒரு பொதுவான ஒரு வினா. உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா இந்த கட்டாய வினால வந்து இந்த மாதிரிலாம் கேட்டுருவாங்க, புத்தகத்துக்கு பின்னாடி இருக்காது. இவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு ஜென்ரலா இந்த மாதிரி கொடுத்து காரணம் கூறுக அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நம்ம அதுக்கு எப்படி விடையிலன்னு பாருங்க. விதிவிலக்கு மேலாண்மை என்பது ஒரு மேலாளரின் நேரத்தை சேமிக்கிறது. ஆமா, விதிவிலக்கு மேலாண்மை அப்படிங்கிறது நிச்சயமா மேலாளருடைய நேரத்தை சேமிக்கும். ஏன்னா ஒரு மேலாளர் அவருக்கு கீழ்நிலை பணியாளர்கள்ட்ட வேலையை அவங்களுடைய பொறுப்பை பிரிச்சு கொடுத்துருவார். பிரிச்சு கொடுத்துட்டு அதுல ஏதாவது விதிவிலக்கு, அதுல வித்தியாசம் ரொம்ப வந்துச்சுன்னா தான் இவர் போய் தலையிடுவாரு. அது வரைக்கும் தலையிடவே மாட்டாரு, அந்த வேலை பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கும். அப்ப என்ன ஆகும், மேலாளர் வந்து அவர் வேலையை அவர் பாட்டுக்கு பாத்துக்கிட்டே இருக்கலாம், அவர் கீழ்நிலை பணியாளர் வந்து அவங்க வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. எங்க வந்து வித்தியாசம் வருதோ, டிஃபரன்ஸ் ரொம்ப வருதோ, அங்க மட்டும் போய் பார்த்தால் போதும். அடுத்து பாயிண்ட், ஒரு மேலாளர் விதிவிலக்கான செயல்களை மட்டுமே கையாளுகிறார். பாருங்களேன், ரொம்ப வித்தியாசம் எங்க வந்துச்சோ அந்த வித்தியாசம் வர்ற இடத்துல மட்டும் போய் தலையிடுவாரு. இப்ப மூணு பாயிண்ட். முதல் பாயிண்ட், விதிவிலக்கு மேலாண்மை என்பது ஒரு மேலாளரின் நேரத்தை சேமிக்கிறது, உறுதியா சொல்லிட்டோம். அப்புறம், ஒரு மேலாளர் விதிவிலக்கான செயல்களை மட்டுமே கையாளுகிறார். எங்க டிஃபரன்ஸ், அந்த விதிவிலக்கு எங்க ஏற்படுதோ அங்க மட்டுமே இவர் போய் அதை என்னன்னு சரி பார்ப்பாரு. இவர் வழக்கமான பிரச்சனைகளை கீழ்நிலை ஊழியர்களின் வசம் விடுகிறார். சின்ன சின்ன விஷயங்கள், டெய்லி நடக்கக்கூடிய விஷயங்கள், அதுல எல்லாம் போய் மேலாளர் வந்து ரொம்ப தலையிட மாட்டாரு. அதை கீழ்நிலை, அவருக்கு கீழ்நிலை பணியாளர்கள்ட்டயே அந்த பொறுப்பை கொடுத்து அதை நீங்களே பாத்துருங்க அப்படின்னு சொல்லுவாரு. இதனால என்ன ஆகும், வேளாளருடைய நேரம் மிச்சப்படும், வேலை அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அப்போ இந்த சிறுவனால உங்களுக்கு நான் வந்து ஆறு சிறுவனாக கொடுத்துருக்கேன். பாருங்க, இந்த ஆறு சிறுவனாலேருந்து ஒரு சிறுவனாக வந்து உங்களுக்கு உறுதியாக கேட்பாங்க. அதனால நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா சிறுவனாக வந்து கரெக்டாக நோட்டில் எழுதி திரும்ப திரும்ப அதை படித்து பார்க்கணும். சரியா, அடுத்தது பெருவினா பார்ப்போம்.